ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னையில் ஊட்டி இன்னைக்கு நம்ம புது வீட்டு ஹோம் கார்டன் டூர் தான் பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப லேட்டா தான் போடுறேன் வீடியோ கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்து ஒரு மூணு நாலு மாசம் ஆயிடுச்சு ஹோம் டூர் வீடியோ வந்து டு டே சமையல போட்டுட்டேன் கார்டன் டூர் வந்து நிறைய பேர் போடுங்க போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க என்னால வந்து தவிர்க்க முடியாத சில வேலைகளால வந்து சரியான முறையில வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி இந்த சென்னையில் ஊட்டியில வந்து வீடியோ வந்து போட முடியல ரொம்ப சாரி நான் வந்து நம்ம வீட்டு கார்டனை வந்து எப்படி எல்லாம் அமைச்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து இதுல வந்து சொல்லிடுறேன் முதல்ல அங்க வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய செடி வச்சிருந்தேன் அந்த செடியில வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை படைப்பில இருக்கக்கூடிய கார்டனில் வந்து ஃபுல்லா போட்டுட்டேன் அதாவது அந்த சென்னை ஊட்டி கார்டனில் ஒரு பாதி அளவுக்கு இருக்கக்கூடிய செடி எடுத்துட்டு போயிட்டு அங்கே வச்சிட்டேன் மிச்சம் இருக்கக்கூடிய கொஞ்சம் செடி தான் இங்கே வைக்க போறேன் ஏன்னா இங்கே வந்து மாடியில அதிகமாக செடி வைக்க வேண்டாம் ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாலு இடம் இருக்கு நாலு ஸ்பேஸ்ல எனக்கு நிறைய வந்து செடி வைக்க முடியும் அப்படின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி செடி எல்லாமே நான் இங்க வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அதாவது கேட்டுக்கு வெளியிலேருந்து ரைட் சைடில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் நல்ல நீட்டாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்புறம் உள்ளே என்ட்ரான ஒன்று கார் பார்க்கிங்லேருந்து ரைட் சைடில் ஒரு நீட்டாக ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும் அதுக்கடுத்து தான் நம்ம கார் பார்க்கிங்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நீட்டாக ஒரு ஸ்பேஸ் ஒன்று வரும் அதுக்கப்புறமா பெட்ரூம்க்கு பேக் சைடில் கீழே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது அதுக்கு பேக் சைடில் ஒரு சின்ன கார்டன் ஏரியா ஒன்று வரும் ஸோ இந்த மாதிரி நாலு இடத்துல வந்து கார்டன் இருக்குது இந்த இடத்துலயே மட்டும் செடி வச்சா போதும் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய கார்டன் வேலையை வந்து தொடங்க ஆரம்பித்தோம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் எனக்கு அங்கிருந்து எடுத்து வந்த செடிகள் எல்லாமே வந்து நான் மேக்ஸிமம் நான் வந்து கீழே தான் வச்சிருக்கேன் பெரிய பெரிய மல்லி செடிலாம் அங்கே பார்த்துருப்பீங்க நீங்கள் அதாவது அங்கே வந்து நான் பெரிய பெரிய தொட்டியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நித்திய மல்லி குண்டுமல்லி அதுக்கப்புறம் அரும்புன்னு சொல்லக்கூடிய அந்த முல்லை இது எல்லாமே வச்சிருந்தேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் கட் பண்ணி விட்டு செடிகளாக தான் வச்சிருந்தேன் கொடியாக வளர விடலை இங்கே வந்து கொடி மாதிரி பண்ணி விடலாம் அப்படின்றதுக்காக அதை வந்து நான் தரையில் தான் வந்து வைக்க போகிறேன் இது வந்து நித்தியமல்லி மல்லி தான் ஒன்றும் இல்லை கீழே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பள்ளம் போட்டுட்டு பள்ளம் எடுக்கும்போது நிறைய அந்த கல்லுலாம் இருந்துச்சு மேக்ஸிமம் கல் அடியில் இல்லாதவாறு பார்த்துக்கணும் எப்பவுமே அப்போ தான் வந்து வேர் வந்து ஈஸியாக வந்து இறங்கும் கல் அடியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வேர் தடைப்பட்டு செடி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே வளர்ச்சியே இல்லாமல் போயிடும் அதனால அங்க இருக்க அங்க இருக்கக்கூடிய அந்த கல் எல்லாத்தையுமே எட்ட எடுத்துட்டோம் இப்போ அடியில் வந்து கொஞ்சமாக வந்து மண்புழு உரம் போட்டுட்டு கண்டிப்பாக மண்புழு உரம் போடுங்க அப்பதான் அந்த மண்ணினுடைய தன்மையை வந்து மாற்றும் ரொம்ப கட்டியான மண்ணா இருந்ததுன்னா இருகலான மண்ணா இருந்ததுன்னா நல்லா நல்ல உலர்வாக்கி கொடுக்கும் அந்த மண்ணினுடைய தன்மையை மாற்றக்கூடிய தன்மை வந்து மண்புழு உரத்துக்கு உண்டு இப்போ அந்த பாட்டை நல்லா நாலா பக்கமும் அந்த மாதிரி தட்டிட்டு உடையாத அளவுக்கு எடுத்துங்க ஏன்னா அதை நம்ம வேற எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாட்டு தட்டிட்டு அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகா வரும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா மல்லி முல்லை எல்லாம் ரொம்ப அழகா வரும் ரோஸ் கூட இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிக்கலாம் எடுத்துட்டு அப்படியே வைக்க வேண்டியதான் வச்சுட்டு மேல வந்து மண்ணை மூடிடலாம் இதை வந்து நான் கொடி மாதிரி அப்புறம் ஏற்றி விடலான்ட்டு இருக்கேன் இதே மாதிரிதான் கிட்டத்தட்ட எல்லா செடியுமே பண்ணேன் உங்களுக்கு நான் ரோஸ் செடி ஒண்ணு பண்ணி காட்டுறேன் பாருங்க ரோஸ் செடி வந்து இந்த சைட்ல வைக்கிறேன் ஃபுல்லாவே நான் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா டைனிங் ஏரியால இருந்து இருக்கும் இந்த ஏரியா வந்து டைனிங் ஹால்ல இருந்து வந்து பார்த்தா அந்த ரோஸ் எல்லாம் நல்லா பூத்து இருந்துச்சுன்னா அழகா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இடம் லைட்டா அடி தட்டிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா லாபகமா வரும் எடுத்து நம்ம அப்படியே வச்சிட வேண்டியதான் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லா செடியுமே வச்சேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த பாத்வே செட் பண்ணியிருந்தேன் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி தான் மண்ணு எல்லாமே வந்து சமன்படுத்தி விட்டுட்டேன் இது வந்து நாங்க ஓனாக நானும் என் ஹஸ்பண்ட் மட்டுமே சேர்ந்து தான் சமன்படுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி கல்லு கொஞ்சம் டிசைன் கல்லா பார்த்து வாங்கிட்டு அடியில நாங்க அந்த சிமெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் போடல ஜஸ்ட் அப்படியே வந்து அந்த கல்ல மட்டுமே வந்து அடுக்குன ஒரு கைல மொபைல் வச்சிருக்கனால சும்மா உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக காமிச்சிருக்கேன் அவ்வளவு சைடில் எல்லாமே அந்த குழங்கள் எல்லாமே போட்டாச்சு நான் உங்களுக்கு மறுநாள் காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும் அந்த பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு பாத்வே பார்க்கறதுக்கு வந்து அழகா இருந்துக்கும் நான் ஆக்சுவலாக வந்து சைடில் புல்லு அந்த மாதிரி போடலான்னு பார்த்தேன் பார்க்கறதுக்கு நல்லா கிரீனிஷா அழகா இருக்கும் அப்படின்னு ஆனா வந்து புல்லை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் புல் வந்து ஃப்ரண்ட்ல போடலாம் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் நாள் போகணுன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இப்பதான் வந்து இங்க கொஞ்சம் வீடு எல்லாம் இருக்காங்க பாம்பு அந்த மாதிரிலாம் எதாவது வந்து அடைஞ்சிரும் அப்படின்ற பயத்தில் கொஞ்சம் எட்டட்டவே வந்து செடிகள் எல்லாமே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு செடி எல்லாமே காமிக்கிறேன் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்தே போகலாம் பொதுவாகவே மாதிரி மெஷ் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கம்பி வச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி கம்பி வச்சு பண்ணாமல் நான் ஒரு பைப் மாதிரி வச்சு பண்ணியிருக்கேன் அதுமாரி அழகாக ஒரு டோர் மாதிரி கூட செட் பண்ணியிருக்கேன் இது எப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து இது செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் நல்லாயிருக்கும் அது வீட்டோட என்ட்ரன்ஸில் முதல்ல ரைட் சைடில் கற்றாழை வச்சுருக்கேன் எல்லாமே அங்கே வந்து பாட்டில் இருந்தது தான் அங்கே வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வச்சுருப்பேன் அதாவது அரளிப்பூ அந்த சிவப்பு அரளி இருக்குல்ல செவ்வரளி அது வச்சுருப்பேன் இங்கே அது எனக்கு கிடைக்கல அது அங்கே அதை ஆக்சுவலாக வந்து மண்லி ஃபுல்லாக வச்சதுனால அதை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா பிச்சிப்பூ அதாவது இட்லி பூன்னு சொல்லுவோம் இல்லையா அது வச்சுருக்கேன் அப்புறம் மருதாணி கண்டிப்பாக மருதாணி வைக்கணும் எல்லார் வீட்லேயும் வைங்க ரொம்ப நல்லது அடுத்ததான் செம்பருத்தி செம்பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அங்கே தொட்டில தொட்டியில் வச்சிருந்தது தான் இங்கே வச்சுருக்கேன் கீழே தரையில் வச்சுருக்கேன் இது எல்லாமே பெருசாகிடுச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு கொஞ்சம் நாளில் காமிக்கிறேன் ஆயிடுச்சு ரொம்ப அருமையாக வந்திருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சீக்கிரம் வீடியோ போடுறேன் அப்புறம் நந்தியாவட்டை இது எல்லாமே இப்போ புதுசாக வாங்கி வச்சதுனால நான் வெளியில் வச்சுருக்கேன் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பவளமல்லி அத்தி ரெண்டுமே அங்கே தொட்டியில் பார்த்துருப்பீங்க அத்தி எல்லாமே பழுத்தது நிறையா பார்த்துருப்பீங்க அதுமாரி பவளமல்லி நல்ல பூ இருந்தது ஆனால் இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பூவே இல்லை என்ன ரீசன்னே தெரியல எனக்கு தொட்டியில் அங்கே இருக்கும்போது நல்ல பூ இருந்துச்சு இப்போ இங்கே வந்து என்ன பண்ணிட்டேன்னா அது ரொம்ப பெரிய தொட்டியாக இருக்குது பதினஞ்சு இன்ச்சு தொட்டி அது ஆக்சுவலாக அந்த அதாவது அந்த பதினஞ்சு இன்ச்சு பேக் அது அது வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு சைஸ் வந்து குழி எனக்கு அந்த இடத்துல வந்து நோண்டவே முடியல அதனால என்ன பண்ணிட்டேன்னா அடியில் அந்த குரோ பேகை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன் சரி வேர் வந்து அப்படியே கீழே இறங்கி அதுவாக மரமாக ஏன்னா அது பவளமல்லி வந்து கொஞ்சம் மரமாக விட்டுருவோம் வெளியில் வந்து கொஞ்சம் நல்லா நலாவும் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி விட்டுட்டேன் நான் பூத்துதுன்னா காமிக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் பூக்கவே இல்லை அது என்னன்னே தெரியல ஆனால் நல்ல துளிர் எடுத்து நல்ல தளதல்னு இருக்குது ஒரு வேளை தரையில் வ வச்சதுனால என்ன ஆகும்னா நல்லா வேர் பிடிச்சி அதுக்கப்புறமா கொஞ்சம் பூக்குமா பூக்குமானான்னு தெரில தொட்டில இருக்கும்போது நல்ல பூ இருந்துச்சு ஆனால் அடுத்துதான் இப்ப நம்ம அங்க உள்ள போயிடலாம் உள்ள போகணுன்னா ரைட் சைடில் இந்த இடம் தான் சென்டரில் வந்து புல் போடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சிருக்கேன் ஆனா இப்ப வந்து சும்மா கரண்டா அந்த கல்லு கொஞ்சம் மீந்துச்சு இல்லையா அதனால ஒரு சின்ன பாத்திரை மாதிரி போட்டிருக்கேன் அதாவது மண்ணில் நடக்காம அந்த கல் மேல நடக்கிற மாதிரி ஃபேரி ரோஸ் அங்கேருந்து எல்லாம் தான் ஆனா நிறைய அந்த காம்பு எல்லாமே காஞ்சிடுச்சு இப்போ அடியில இருந்து கொஞ்சம் துளிர் எடுத்து வருது அடுத்துதான் இந்த சைடில் ரோஸ் செடி வச்சுருக்கேன் இதுவும் எல்லாமே அங்கே வந்து நம்ம இது பண்ணது தான் செடி அங்கேயிருந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்த செடி தான் இப்பவே பட்டாம்பூச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இன்னும் நான் காய்கறி செடிலாம் இங்கே வைக்கல வச்சா இன்னும் அருமையாக வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பட்டாம்பூச்சி சின்ன சின்ன அந்த வண்டுகள் எல்லாம் வருது அழகாக இருக்கா நான் பார்க்கறதுக்கு இது வந்து முண்டுமல்லி செடி ஒரு கை நிறைய பூ வச்சிருந்த மாதிரி நான் தம்மையெல்லாம் வச்சுருப்பேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது டுடே சமையல் அந்த அளவுக்கு நிறைய பூத்தது தான் இது வந்து கரெக்டாக நிழலில் வந்து வச்சுட்டேன் தெரியாமல் வச்சுட்டேன் ஆனால் துளிர் வருது அப்படியே அங்கங்கே பூக்குது ரொம்ப நிறைய பூக்கல அடுத்ததான் இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் செடி இதுவும் இங்கே வந்து பண்ணிட்டேன் முன்னாடி தொட்டியில் வச்சிருந்தேன் இங்கே வந்து கீழே வச்சுருக்கேன் அடுத்தது இது வந்து பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காஞ்சிட்டு வருது என்னன்னு தெரியல நல்ல பெரிய செடி அது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்பயும் ஒரு பக்கம் காஞ்சிட்டு வருது ஆனால் கீழே வந்து சைடில் துளரும் வருது இதுதான் வந்து நான் சென்னையில் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து வந்தேன் சென்னைக்கு நான் சென்னைக்கு வந்து மொத மொதல் நான் வாங்கின செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் வச்சு நான் அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை நான் கரெக்டாக வந்து பெட்ரூம் ஜன்னல்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செடி வந்து தெரியும் அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணி வச்சேன் நான் ஆக்சுவலாக வந்து அந்த புளிக்கரணன்னு சொல்லுவாங்கல்ல அந்த புளிக்கரண செடி வந்து ஒரு தடவை வச்சாங்க சரி அதுதான் வளர்ந்துருக்கு நான் விட்டுட்டேன் புளிக்கரணையே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதை வந்து வளர்த்துட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் பிடிங்கி பார்த்தா தான் தெரிஞ்சு அது வேறு ஒன்றா இருந்தது முடிஞ்சால் உங்களால் என்னென்னு கெஸ் பண்ண முடிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக அழகாக இருந்தது இது வயலட் கலரில் சங்குப்பூ மாதிரியே இருக்கும் ஆனால் சங்குப்பூ செடி கிடையாது இது வந்து கொடி மாதிரி போகாது செடியாக தான் இருக்கும் சங்குப்பூ மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வயலட் கலரில் அழகுக்காக வைக்கக்கூடியது தான் இது இது வந்து இப்போ நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சது தான் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த கொஞ்சம் அந்த பிங்க் கலரில் இருக்கிற பூ வந்து அதுவும் கொஞ்சம் அழகுக்காக வைக்கக்கூடியது தான் நேம் கண்டிப்பாக தெரியல பார்த்துக்குங்க வேணாம் முல்லை அது தொட்டியிலேருந்து தான் எல்லாமே இங்கே வந்து கீழே வச்சுட்டேன் பரவாயில்ல எல்லாமே வந்து துளிர் எடுத்துக்கிச்சு ஏதாவது போயிடுமோ அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன் ஏன்னா மண்ணுடைய தன்மை டக்குன்னு மாறும்போது அந்த மாதிரி போயிடுமோ அப்படின்னு கொஞ்சம் பயம் இருந்துட்டு இருந்துச்சு பட் அந்த மாதிரிலாம் இல்லை நல்லாவே சூப்பராகவே அழகாக செழித்து வளருது அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போவுமே நீங்கள் ஒரு செடி வைக்கிறீங்கன்னா கம்பல்சரி மண்புழு வரம் போடுங்க இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் மண்புழு உரம் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணினுடைய தன்மையை வந்து ஆக்சுவலாக வந்து மாற்றிடும் நிறையவே போடலாம் அந்த ஆறாளமாக நீங்கள் வந்து சில உரம்லாம் வந்து அதிகமாக போட்டோம் அப்படின்னா வந்து செடி வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் மண்புழு உரம் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் அதனுடைய தன்மை வந்து நல்லாவே சூப்பராகவே காட்டும் எந்த விதத்துலேயும் வந்து செடியை வந்து அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது ஐயோ நம்ம கொஞ்சம் ஓவர் டோஸ் போட்டோமே நீங்கள் பயப்படவே வேண்டாம் அடுத்ததாக இந்த பக்கம் பார்க்கலாம் முதல்ல நான் கொஞ்சம் அந்த வாலில் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் இது வந்து ஒன்றும் இல்லை அந்த மெஷ்ஷன் மீந்ததில்லை அதை வந்து ஆணியில் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஹேங் மாதிரி பண்ணி விடலாம் அப்படின்றது இந்த மாதிரி கொஞ்சம் செடியெல்லாம் வச்சா நல்லா ஒரு சிம்பிள் ஐடியா தான் வைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் வீட்டானு கிடங்குறதுக்குலாம் அந்த செடி தான் அது மேலே இருக்கிறது அந்த புல் மாதிரி இருக்குது பாருங்கள் அது எல்லாமே ரொம்ப குணம் நிறைந்தது ஆக்சுவலாக அது அதுக்கப்புறமா டேபிள் ரோஸு இது வந்து ஒரு வகையான செடி ஒன்று இது ஒரு பிங்க் கலரில் சின்ன சின்னதாக பிங்க் கலரில் பூக்கும் நல்லா இருக்கும் அடுத்ததாக கீழே வந்து ஃபுல்லாக ரோஸ் வச்சிருக்கேன் ஃபுல்லாகவே ரோஸ் வச்சுருக்கேன் அடுத்ததாக அந்த பக்கம் பச்சை மிளகா செடி அங்கேருந்து தொட்டியில் வச்சிருந்தது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் செடி எப்பவுமே வீட்டில் வந்து பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா மூணுமே வந்து கம்பல்சரி இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த வாட்டியாக நான் கொத்தமல்லி மிஸ் பண்ணிட்டேன் கொத்தமல்லி ஆக்சிடெண்ட்னும் நான் விதை போடவே இல்லை புதினா இதெல்லாமே வச்சுருப்பேன் ஏன்னா வந்து இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயே தீர்ந்து போச்சு அப்படின்னா சட்டுன்னு வந்து நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருப்பேன் அதுக்கடுத்தது தான் நம்ம பேக் சைடில் இருக்கக்கூடிய கார்டனுக்கு போயிடலாம் வாழை மரம் வச்சுருக்கேன் அதாவது வாழைக்கன்று ஒன்று வச்சுருக்கேன் அடுத்தது அது பக்கத்திலே ரோஸ்மெரி கொழுந்து அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பியூர் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது எல்லாமே வச்சுருக்கேன் ஏன்னா அந்த பெட்ரூமில் தான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் ஸோ நல்லாயிருக்கும் நம்ம ஜன்னல் திறந்து விட்டுட்டு இது பண்ணோன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த நம்மளுக்கு ஒரு ப்யூர் ஆக்சிஜன் கிடைக்கும் அதுக்காக அதுக்கடுத்தது அந்த இடத்துல வந்து தொட்டிலே வந்து அந்த லில்லி வச்சுருக்கேன் அந்த கார்னரில் இருக்கிறது வந்து லில்லி இது வந்து அந்த வயலட் கலர் இருக்க வந்து செவ்வந்தி கீழே வந்து ஒரு சின்ன சின்ன கல் மாதிரி பதிச்சு புல்லா போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன் அந்த ஏரியாவில் அது அவ்வளோதான் இந்த பக்கம் இன்னும் நிறைய வைக்கணும் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கேன் மாடி வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் ஏன்னா மாடியில் வந்து இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நிறைய வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஐடியா வளர்ந்துருச்சு ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன் மாடி மட்டும் தனியாகவே இன்னும் இன்னொரு வீடியோ போடுறேன் அந்த நம்ம வெளியில் அந்த மிஷ் போட்டோம்லையே அந்த அதையும் மாடியும் இதையும் சேர்த்து கவர் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து போடுறேன் கண்டிப்பாக இதுதான் வந்து ஹோம் கார்டன் டூரு ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் அதிகமாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது ஓரளவுக்கு வச்சுருக்கேன் என்னால் முடிஞ்சது எல்லாமே ஓரளவுக்கு வச்சுருக்கேன் இன்னும் நிறைய ஐடியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்கிற வீடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பலவிதமாக பண்ணியிருக்காங்க எனக்கு ஒவ்வொரு கார்டனையும் பார்க்கும்போது ஐயோ இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஒரு சின்ன அந்த இதுவும் ஐடியாவும் வருது எனக்கு ஆக்சுவலாக கண்டிப்பாக எனக்கு டைம் கிடைச்சிது அவங்களுக்கும் அதாவது அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அவங்களுடைய கார்டனை வந்து நான் கண்டிப்பாக டூர் போகிறேன் ஏன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இல்லையா அதுக்காக கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற கார்டனிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஓட்டியே இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ